அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் வீடு மற்றும் அவர் தொடர்புடைய 57 இடங்களில் காலை முதலே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கே பி அன்பழகனின் உறவினர் வீட்டில் நடைபெறக்கூடிய சோதனை குறித்து நமது செய்தியாளர் பாலாஜி தகவல்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார். பாலாஜி, எத்தனை அதிகாரிகள் அங்கு சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க? அதிமுக முன்னாள் அமைச்சரான கே பி அன்பழகன் நிலையத்தில் இன்று காலை முதலே வந்து சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அவருக்கு சொந்தமான மற்றும் அவருக்கு தொடர்புடைய 57 இடங்களில் வந்து இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னையில் 3 இடங்களில் வந்து சோதனை நடைபெற்று வருகிறது. இதில் முக்கியமாக சென்னை தற்போது நாம் இருக்கக்கூடிய சென்னை நுங்கம்பாக்கத்தில் அவருடைய உறவினர் என்று சொல்லக்கூடிய அவருடைய இல்லத்திலும் தற்போது இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இங்கு 5க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வந்து தற்போது அந்த இல்லத்தில் வந்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த இல்லத்திற்கு பாதுகாப்பாக ஏற்கனவே வந்து 10க்கும் மேற்பட்ட காவல்துறை வந்து பாதுகாப்பு பணிக்கு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த ஆட்சியில் வந்து அதிமுகவில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த கே பி அன்பழகன் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கிருஷ்ணமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கின் அடிப்படையில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இன்று வழக்கு பதிவு செய்து கே பி அன்பழகன் மற்றும் அவருடைய மகன்கள் மனைவி உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது இந்த சோதனையாக நடைபெற்று வருகிறது. இந்த இல்லத்தை பொறுத்தவரை அவருடைய உறவினர் வீடு என்பதால் இங்கு காலை முதலே வந்து இங்கே இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தற்போது அந்த இல்லத்தில் வந்து சோதனையை வந்து தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக மற்ற 2 இடங்களும் சென்னையை பொறுத்தவரை சோதனை இதுவரை தொடங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு இடத்தில் தான் தற்போது சென்னையில் சோதனை நடைபெற்று வருகிறதால் இந்த இடம் வந்து மிக பரபரப்புக்குள்ளான இடமாக இருக்கிறது. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் காலை முதலே வந்து இந்த இல்லத்தில் வந்து கே பி அன்பழகனுக்கு தொடர்புடைய ஆவணங்கள் மற்றும் முக்கிய பொருட்களை தற்போது வந்து சோதனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று மாலைக்குள் இந்த சோதனை முடிவிட்டு எவ்வளவு இந்த இடத்திலிருந்து பொருட்கள் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது என்பது தெரிவிக்கப்படும் என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் உறவினர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.